உலகத்திலேயே வலிமையான ஆயுதம் எதுன்னு கேட்டால் கத்தி, துப்பாக்கி, AK-47, அணுகுண்டு, அது இதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அன்பு என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களுடைய அரியாசனத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நீர்த்துளி போல. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு யுரேனிய அணுக்குள்ள மாபெரும் சக்தி எப்படி வெளிவருதோ அதே போல் உங்கள் ஆள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடலுக்குள்ள அடங்காத பிரளய சக்தியாக அமைதியாக உறங்கி கொண்டிருக்கும் அற்புதமான உணர்வு தான் அன்பு. நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குதோ அதே மாதிரி அன்புக்கு ரெண்டு பக்கம் உண்டு. பலவீனமானவனை பெரிய பலசாலியாக மாற்றும், பலசாலியாக இருக்கிறவனை பலவீனமாக மாற்றும், சோர்ந்து போய் இருக்கிறவனை சுறுசுறுப்பாக்கும், சுறுசுறுப்பாக இருக்கிறவனை சோம்பேறியாக்கும். இன்னும் ஒரு சரியான உதாரணம் சொல்கிறதா இருந்தால், அன்பு என்பது அகிம்சை என்ற பெயரை மாதிரி எங்கள் நாட்டில் சூரியன் மறைவதே இல்லைன்னு ஆணவத்தோடு சொன்ன அந்த பிரிட்டிஷ் பேரரசை வன்முறையால் 150 வருடம் போராடி அடக்க முடியாத அந்த பேரரசை 22 வருடத்திலேயே நாட்டை விட்டு துரத்தக்கூடிய ஆற்றலும் அதுக்கு உண்டு. அதே நேரத்தில் அவ்வுலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் பேரரசருடைய மாமன்னன் ஜார்ஜ் IV மாமன்னன் அவ்வளோ பெரிய பதவியை, அவ்வளோ பெரிய அரச பதவியவே ஒரு சாதாரண பெண்ணுடைய அன்புக்காக, அந்த பதவி தேவையில்லை, இந்த பெண்ணுடைய அன்பு தான் வேணும், இந்த அன்பை தடுப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த பதவி என்றால் அந்த பதவியும் எனக்கு தேவையில்லை, அந்த அரச பதவி எனக்கு தேவையில்லை, நான் சாதாரணமாக மனிதனாக வாழ்கிறேன் என்று அதே அன்பு அந்த பதவியை தூக்கி போடவும் வச்சது. எவ்வளவு பலம், எப்படிப்பட்ட ஆற்றல்! உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மதிப்பு, உடம்பு இருந்தால் தான் உயிருக்கு மதிப்பு, வாழ்க்கைக்கு கூட அன்பு இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கே மதிப்பு. ஒருவேளை அப்படி அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட தெரியுமா? பாலைவனத்துக்கு நடுவில் காஞ்சி கிடக்கக்கூடிய அந்த கள்ளிச்செடி மாதிரி தான் அந்த வாழ்க்கை. ஆனால் அன்பு இருக்கிற வாழ்க்கை பூக்கள் பூத்து காய்களும் கனிகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சோலை வனத்தில் இருக்கக்கூடிய மரம் இருக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட அன்பு சில நேரங்களில் மிகவும் ஆபத்தான ஒன்றுன்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? என்ன ஆபத்துன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.